இந்த வீடியோவை வழங்குவோர் MCR Pure Cotton Club. சினிமா உடனடிகளுக்கு வணக்கம். இது இன்பாக்ஸ். நான் உங்கள் சுதர்ஷன். நான் மா பாண்டியராஜன். இந்த ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நியூஸ் வியூஸ். இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? என்னது? நம்ம நயன்தாரா பத்தி தான். இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஏஆர்ம் சேர்றாங்கல்ல, அந்த படத்துலயும் நயன்தாரா நடிக்கிறாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, ஏன் உலசா கேக்குற? எனக்கு இப்பதானே தெரியும், ரொம்ப லேட்டா இருக்கு. சோ அந்த படத்துல அவங்க நடிக்கிறாங்க. சோ அவங்களுக்கான போஷனும் மார்ச் மாசம் தொடங்க போதும். கிளாஷ் ஆகாது? ஆமா ஆகும். சோ அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் தலைவர் படம், அடுத்த நாள் தளபதி படம் அப்படின்னு வந்து அப்படி டப்பு டப்பு டிராவல் பண்ண போறாங்க. ஆமா. சோ ரெண்டு படமே ரொம்ப முக்கியமான படம் இல்ல, எதையுமே நம்ம அவங்க வந்து கெரியர்ல மிஸ் பண்ணக்கூடாத படங்கள். சோ ரெண்டுமே கம்பல்சரியா பண்றாங்க. சோ அது போக அவங்க சோலோ ஹீரோ என்ன பண்ற படங்களும் ரெண்டு மூணு படம் ஷூட் போயிட்டு இருக்குல்ல. சோ அதெல்லாம் சேர்த்து வந்து அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்களாம்ப்பா. அப்பா, தளபதி 63 பத்தி, குறிப்பா நயன்தாரா பத்தி ஒரு நியூஸ் சொன்னேன் இல்லையா, இப்ப அந்த படத்தை பத்தி நான் இன்னொரு அப்டேட் வச்சிருக்கேன். என்ன அப்டேட்? அந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பிரபலம் வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்படியா? யார் அது? எல்கேஜி படம் பாத்தியா? எல்கேஜி படத்துல யார் லீட் ரோல்? ஆர்ஜே பாலாஜி. அவர் நடிக்கிறாரு. அவங்க அப்பா யாரு? நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் தான் நடிக்கிறாராம். சோ வந்து இந்த படம் பார்த்தோடனே அட்லி கூப்பிட்டு பேசியிருக்காரு போல. சோ வந்து நான் கதை கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. எப்படியும் அவர் பிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல பிளாக்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு படம், அதுலயும் வேற நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல வந்து இனிமே நாஞ்சில் சம்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரம் மெடலா ஏறி அவார்ட்லாம் வாங்குவாரு நம்ம நாஞ்சில் சம்பத். இந்த அப்பா கேரக்டர்க்கெல்லாம் வந்து இவர பிடிச்சா சரியா இருக்கும் அப்படின்றது இப்ப இருக்க இயக்குநர்களோட மைண்ட் வாய். சுதர்ஷா, நேத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிறந்த நாள்ல. ஆமாப்பா. சோ அந்த நாள்ல, சோ அவங்க பிறந்த நாள் அன்னைக்குதான் இந்த பயோபிக்கோட அனௌன்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணி விட்டுருப்பாரு போல நம்ம ஏஎல் விஜய். சோ நேத்து வந்து அவர் வந்து எடுக்கிற பயோபிக்கோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. சோ தலைவி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அவரோட அந்த பழைய டீம். அந்த மதராசப்பட்டினம் ஒர்க் பண்ணாங்க தெரியுமா, ஜிவி பிரகாஷ், நீரவ்சா, இப்ப எடிட்டர் ஆண்டனி. ஸோ அந்த டீமோட மறுபடியும் இணைஞ்சிருக்காரு. ஸோ கூடுதலா நம்ம விஜயேந்திர பிரசாத் இருக்காருல்ல, ராஜமௌலியோட அப்பா. ஸோ அவர் தான் வந்து இணை கதாசிரியர், அந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காராம். ஸோ பயங்கர டீமோட இறங்கியிருக்காரு நம்ம விஜய். ஆனா யாருக்கு நடிக்கிறா என்ன அப்படின்ற விவரத்தை வந்து அவர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. நடிகர்கள் சைட்ல இருந்து குடுக்கல. சீக்கிரமே அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சுதர்ஷா, அப்புறம் உங்ககிட்ட என்ன அதர் லாங்குவேஜ் நியூஸ் இருக்கு? பாத்தீங்களா, நியூஸ் இல்லாம ட்வீட்டுக்கு போயிட்டான். யோ, ஏன் விஷயம் தெரியாத ஆளா இருக்க? என்ன ஆஸ்கா விருது கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? தெரியாதா? சரி, அதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்திருக்கு, நான் சொல்ல போறேன். சரி சொல்லு. என்னன்னா 91வது ஆஸ்கார் விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. சோ யார் யாருக்கெல்லாம் விருது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அதாவது சிறந்த ஆவணப்படம் அப்படிங்கறக்கான கேட்டகரியில ஃப்ரீ சோலோ அப்படிங்கிற படத்துக்காக. ஆமா, உனக்கு நிஜமா தெரியும். சிறந்த ஒளிப்பதிவு, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி யார் தெரியுமா? ரோமா அப்படின்ற ஒரு படத்துக்கு யார் வாங்குறாங்க அப்படின்னா, அஃபோன்சா குவாரன் அப்படின்றதான் அந்த சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் வாங்கியிருக்கிறாரு. சரி. அதே போல பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் மேல் அப்படின்ற கேட்டகரி யாருன்னா, கிரீன் புக் அப்படின்ற படத்துக்காக மெஹர்ஷலா அலி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. சரி. பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரி யாருன்னா, இஸ்பேல் ஸ்ட்ரீட் குட்டாக் அப்படின்ற படத்துக்காக ரெஜினா கிங் அப்படிங்கிறவ வாங்கியிருக்கிறாங்க. பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் தெரியுமா? வைஸ் அப்படின்ற படத்துக்காக ஒரு மூணு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. மூணு பேருமே மேடையேறி வாங்கியிருக்காங்க. அதாவது பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரி யாருக்கு போகுது அப்படின்னா, ரோமா படத்துக்கு போகுது. அந்த படம் வந்து ஒரு மெக்சிகன் ஃபிலிம். ஓகே ஓகே. அடுத்து பெஸ்ட் எடிட்டிங், பொஹேமியன் ரோப்சடி அப்படின்ற படம் வந்து தெரியுமில்ல, தெரிஞ்சு அந்த படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு பெஸ்ட் எடிட்டிங் அவார்டு. அதே போல பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம், அதுக்கு வந்து ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர் வெர்ஸ் தெரியுமே, தெரியுமா? சூப்பர். அதே போல பெஸ்ட் அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற அவார்டு வந்து பிஏஓ
அப்படின்ற படத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு விருது கிடைச்சிருக்குப்பா. பீரியட் அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ வந்து பெண்கள் மையப்படுத்தி அவங்களுக்கு உள்ள பிரச்சனையை வந்து பேசியிருக்கிற படம். அதுல வந்து நம்ம பேட்மேன் இருக்காரு, தி ரியல் பேட்மேன். ஆமா, நம்ம கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்காரரு அருணாச்சலம் முருகானந்தம். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த படத்துல இருக்குதான். சூப்பர். அது ஒண்ணு. சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேன் அப்படின்ற படத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்ட் எந்த படத்துக்கு தெரியுமா? கிரீன் புக். இந்த படத்துக்கு தான் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டும். சரியா? அடுத்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வந்து லுட்விக் ஜொரான்சன் அப்படின்னு வாங்குறாங்க, பிளாக் பேன்தர் படத்துக்காக. பெஸ்ட் சாங் ஸ்டார் இஸ் பான் அப்படின்ற படத்துல இருந்து ஷாலோ அப்படின்ற படத்துக்கு நாலு பேர் பாடியிருக்காங்க. நாலு பேருக்குமே அந்த அவார்டுப்பா. சூப்பர். அடுத்து இப்போ முக்கியமான கேட்டகரி ஆக்டர். பெஸ்ட் ஆக்டர் ராமி மாலக் அப்படின்றத வாங்கியிருக்காரு பொஹேமியன் ராப்சோடி அப்படின்ற படம். இந்த படம் பத்தி என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பாடகரை பத்தின ஸ்டோரி. சூப்பர். அந்த படத்துக்காக இந்தியரை பத்தி எடுத்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகராக இருந்தாங்க. ஆமாப்பா. அதே போல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தி ஃபேவரேட் அப்படின்ற படத்துக்காக ஒலிவியா கோல்மேன் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. இறுதியா பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் அண்ட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர். இந்த ரெண்டு கேட்டகரியுமே பிளாக் பேந்தர் படம் நடிக்கிறாரு. அப்புறம் அமலாபால் ரோலுக்கு வந்து ரகுல் பி சிங் நடிக்காங்க தெரியுமா? அந்த நியூஸ்ல ஒரு அப்டேட். என்ன அப்டேட்? இப்ப ரகுல் பி சிங் வந்து அந்த ரோலுக்கு நடிக்கலையா? அதாவது அமலாபால் ரோலுக்கு வந்து நம்ம அனுபவம் பரமேஸ்வர் இருக்காங்கல்ல, கூந்தலழகி, எஸ் தட் பிரேம் மேரி, அவங்க தான் நடிக்க போறாங்களாம். ஸோ வேற அடுத்தடுத்து கேரக்டர்லாம் யாரும் நடிக்கிறா, நம்ம கிறிஸ்டோபருக்கு யார் நடிக்கிறா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்பாக்ஸ் ஓவர்ட் அடுத்த செக்மெண்ட் செலிபிரிட்டி ட்வீட்ஸ். நடிக்கிறாங்க இவானா வந்து படத்துல காஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ இதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் நடிக்கிறா, வேற டெக்னிக்கல் டீம் எல்லாம் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பாப்போம். சுதர்சா, அடுத்து நம்ம அதுல்யா ரவி போட்ட ஒரு ட்வீட் தான் பார்க்க போறோம். என்னப்பா படம் அப்டேட்டா? இல்ல இல்ல இல்ல, நேற்று காலையில சண்டே மார்னிங் வந்து அவங்க ஜிம்முக்கு போயிருக்காங்களாம். என்னப்பா இருக்கு வித் சிக்ஸ் பேக் சூரியோடப்பா? சிக்ஸ் பேக் சூரியா? ஆமா, அதான் மேட்ரு. சோ இப்ப வந்து நாலு போட்டோ போட்டிருக்காங்க. சோ நாலுமே எங்க ஒரு ஜிம்ல வந்து ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி போட்டு அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, சண்டே மார்னிங் பி லைக் ஹேஷ்டாக் ஒர்க் அவுட்ஸ் சி மை நியூ ஒர்க் அவுட் பார்ட்னர் அப்படின்னு போட்டு நம்ம சூரி அபிஷியல் அண்ணா அப்படின்னு வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சண்டே மார்னிங் வந்து ரெண்டு பேருக்கு ஜிம்ல இப்படி தான் போச்சான். இதே மாதிரியான சினிமா செய்திகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்பாக்ஸ் ஓவர் மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 6:00 மிஸ் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிற சினிமா அப்டேட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பதில் நான் அடுத்த சொல்ல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினிமாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோவை வழங்கியோர் MCR Pure Cotton Club. ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.